இந்த அற்புதமான அனன்யாஸ் நானா நானி சீனியர் சிட்டிசன் பேரடைஸ் இந்த பூலோக சொர்க்கத்திலே இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை எனக்கு நல்கியிருக்கக்கூடிய நிறுவனர் வணக்கத்துக்குரிய திருமிகு யுவராஜ் அவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய அவர்களுடைய துணைவியார் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், அவர்கள் காலையில் தொலைபேசியில் என்னோட பேசுகிறதோட இப்போது வருகிறதும் எனக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு துணை நின்று இந்த அற்புதமான சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான சொர்க்கலோகத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் வணங்கி, இங்கு பணியாற்றுகின்ற பெருமக்கள் இதை தங்களுடைய சொந்த இல்லமாக கருதி வருகை என்றிருக்கிற மூத்த பெருமக்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கி, 60வது கல்யாணத்துக்கு போனோம்னா, மணிவிழா கல்யாணத்துக்கு போனோம்னா, மற்ற திருமணம்னா மணமக்களை வாழ்த்த போவோம், 60வது கல்யாணம்னா வாழ்த்து வாங்க போவோம். இப்போ நான் சமீபத்தில் ஒரு 60வது கல்யாணத்துக்கு போயிருந்தேன், நான் மணமக்களை வாழ்த்தினேன். அப்படின்னா எனக்கு வயசு என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வயசெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே மிக அருமையானது ஒரு வரவேற்பை நல்கியிருக்கக்கூடிய திருமதி சைலஜா அவர்கள் நல்ல கவிதையாக கங்கை நீரை இந்த சங்குக்குள்ளே அடக்கி விட முடியாது என்பதை கண்ணதாசன் வரிகளிலிருந்து எனக்காக எடுத்து சொன்னார். அவருடைய நல்ல தமிழுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மதுரை தமிழ்தான், மதுரை தமிழ்தான். ஆகவே அவருக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி அத்தனை பேரையும் வணங்கி கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசலாம்னு இருக்கிறேன். ஏன்னா முதல்ல நான் வந்து என்னுடைய காலை நிகழ்வுகள் எல்லாம் முடித்த உடனே புறப்படலாம்னு சொன்னப்போ, இங்கே இருக்கிற பிஆர்ஓ சதீஷ்குமார் அவர்கள், ஐயா எல்லாரையும் சந்தித்து கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. நாங்கள் காலையில் வந்து பார்த்தேன், இந்த அரங்கத்தை பார்த்த உடனே பேசணும் போல் தோணுச்சு. எப்படி ஒரு கால்பந்து வீரருக்கு மைதானத்தை பார்த்த உடனே விளையாடணும் போல் தோணும் இல்லையா? அது மாதிரி அதுவும் இந்த புத்த பெருமானுடைய அந்த திருவுருவத்தை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டேன். அந்த கை விரலுடைய அழகு பாருங்கள். வழக்கமாக என்ன சொல்லுவோம்னா, இந்த மூணை பற்றி சொல்கிறப்போ உங்களுக்கு தெரியாததில்லை, ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தானா இது. இது வந்து இறைவனா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இது உயிர்னு வச்சுக்கோங்க. இது ஆணவம் கண்மம் மாயை. இந்த உயிர், ஆள்காட்டி விரல்னு சொல்கிறோம்ல, இந்த உயிர் எப்போவுமே இது மூணு கூட தான் சேர்ந்துருக்குமா, ஆணவம் கண்மம் மாயை இதோடு தான் சேர்ந்துருக்குமா. அதை அதிலிருந்து பிரித்து இந்த விரலாகிய இதுதான் கடவுள், இந்த உயிர் இந்த கடவுள்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி செஞ்சிட்டோம்னா இதுதான் சின்முத்திரையாக. ஆணவம் கண்மம் மாயை ஒழிந்து இந்த உயிர் கடவுளோடு சேர்கின்ற இடம்தான் இந்த சின்முத்திரை. அதனால தான் ஞானிகளும் ரிஷிகளும் இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. இது பல பேர் தெரியாமல் கடவுள் பொடி போடுறான்னு சொல்லி தெரியுவான், அவரே போடுறாரு நான் போடுறேன்னு அப்படின்னு. ஏன்னா அந்த பொடிக்கு ஒரு தத்துவமே சொன்னார் ஒருத்தர். அது என்னவா, மற்றதெல்லாம் கொடுக்குறவர் கை மேலே இருக்குமா, வாங்குறவர் கை கீழே இருக்குமா, ஆனால் பொடியில் அப்படி முடியாதான். கொடுக்குறவர் இப்படி வச்சா தான் எடுக்கிறவர் இப்படி எடுக்க முடியுமா. அதனால் இது பெரும் புகழ் வாய்ந்ததுன்னு ஒருத்தர் பொடி போடுறவர் சொன்னார். இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போல்லாம் பொடியாக யாரும் போடுறதில்ல. அதனால் இந்த அழகான சின்முத்திரையை பார்த்த உடனே இங்கே தான் அந்த யோக நிகழ்ச்சிகள் மற்றவையெல்லாம் நடைபெறும்னு சொன்னாங்க. அதற்கான ஆசிரியர்களும் இங்கே இருக்காங்கன்னாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து குரு வச்சுக்கிட்டு தாங்க கற்றுக்கிறணும். டிவியை பார்த்தெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. டிவியை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கப்போ காலை தூக்கி கழுத்தில் போட்டுக்கோம்னு வைங்களேன், அந்த நேரம் கரண்ட்டு போயிடுச்சுன்னு வைங்க,
அதை எப்படி யார் எடுத்து விடுவா? ஏற்கனவே நமக்கு வீட்டில் நல்ல பேர், சொன்னால் கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ சமீபத்து காலத்தில் என்னன்னு கேட்டால், முன்னெல்லாம் பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டால் நல்லா பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இப்போ பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டால் அருமையாக பண்ணுவாள் யூடியூப்பை பார்த்து அப்படிங்கினாங்க. யூடியூப்பை பார்த்து அருமையாக பண்ணுவாளாம். ஒரு மனைவி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப யோசித்து யூடியூப்பை பார்த்து ரசம் வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, ரசம் ரசம்தான் வச்சுட்டு. முந்தியெல்லாம் சமையல் பண்ணால் தட்டில் போடுவாங்க தெரியுமா, இப்போ நெட்டில் போடுறாங்க பார்த்துருக்கீங்களா. எடுத்தோடனே அதை எதையாவது ஒரு இதில் போட்டுடணும். இந்த அம்மா அந்த ரசத்தை இப்படி கையில் பிடிச்சி இந்த பக்கம் செல்லை வச்சு ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வச்சிருச்சு. வச்சதோடு மட்டும் இல்லை, நான் வைத்த ரசம் நவரசம் அப்படின்னு போட்டுருச்சு ஹேஷ்டாக். அடுத்த நிமிஷம் வேலையத்த ஒரு 500 பேர் இருக்காங்க. அருமை, பிரமாதம், வாவ் அப்படின்லாம் போட்டு விட்டாங்க. அதே ரசத்தை மத்தியானம் கணவருக்கு ஊற்றியிருக்கு. அவர் அமைதியாக உட்காந்துட்டுருக்காரு. நம்மா கோவம் தாங்க முடியல. பாருங்க, 500 பேர் லைக் போட்டிருக்காங்க. நீங்கள் வாயை திறக்காமல் சாப்பிட்றீங்க, வாயை திறக்காமல் சாப்பிட்றாராம். ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்ன, ஏன் லூசு, அவெல்லாம் ரசத்தை பார்த்தவன், நான் தான் திங்கிறவன், எனக்கு தான் இதனுடைய அருமை என்ன கஷ்டம் என்னன்னு தெரியும். பார்த்துட்டு யார் வேணாலும் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அவங்க சொன்ன மாதிரி நகைச்சுவை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்குங்க, நம்ம பார்க்குறதில்ல. இப்போ மெட்ராஸில் மழை வந்து தெருவில் எல்லாம் தண்ணி வந்தது இல்லையா, எல்லா வருஷமும் தானே வருதுன்னு கேட்கக்கூடாது. ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல, அப்போ என் நண்பருடைய 60வது மணி விழாவுக்கு சென்னைக்கு போயிருந்தேன். என் மக வீட்டில் போய் தங்கினேன். வெள்ளம்னா வெள்ளம், பெருவெள்ளம்ங்க. நான் தங்கியிருந்தது என் மக வீட்டில் மேடவாக்கம். ஆனால் அது உண்மையிலேயே பள்ளவாக்கம் தான், மேடவாக்கம்லாம் ஒன்றும் இல்லை. அதில் போய் மாட்டி ஏன் இன்னோவா காரே மிதக்குது. நானே ஏழைக்கேற்ற இன்னோவா வச்சுருக்கேன், அதுவே மிதக்குது. அதில் நான் போயிட்டுருக்கப்போ அப்போ ஒருத்தர் மீம்ஸ் போடுறான். எனக்கு அப்போ தான் என்ன நிறையா சிரிச்சிட்டேன். அதில் கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு ஒருத்தன் சொல்கிறாங்க, மெட்ராஸ்காரன், இந்த பிளாட் வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி எனக்கு விட்டாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாமல் விட்டாங்க. அவன் கழுத்தளவு தண்ணியில் நிற்கிறான், மேலையா கீழையான்னு சொல்லலை பார்த்தீங்களா. ஒரு நிமிஷத்தில் எனக்கு தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு எது காரு. அப்போ கூட அடுத்த விடாண்டி சிரிப்பு வந்துருச்சு. இன்னும் அழகாக சொன்னால், நான் ஜெயாடிவியில் ஒரு தொடர்ந்து காலை நிகழ்ச்சியில் சிந்திக்க சில நிமிடங்கள்னு பேசுவேன். ஒரு 5 நிமிஷம் இன்றைய சிந்தனைங்கிற பேர்லையும் பேசுவேன். அது பல பேர் தொடர்ந்து பார்ப்பாங்க. இப்போ கூட மேடம் அதை பற்றி சொன்னாங்க. அதில் ஒரு தடவை நான் ஏர்போர்ட்டில் இருந்தப்போ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து என்னை கை கொடுத்தாரு. நீங்கள் தானே ஜெயாடிவியில் தினசரி காலையில் 8:20 மணிக்கு ஜோசியம் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் 8:30 வருவார், நான் 8:20 வருவேன், இன்றைய சிந்தனை அப்படின்னு. ரெண்டு ஒன்று தான் போ அப்படின்ட்டாரு. சரி, நான் ஒன்றும் சொல்லலை. இதில் இப்போ ஆண்களுக்கு நகைச்சுவை அதிகமாக, பெண்களுக்கு நகைச்சுவை அதெல்லாம் இல்லைங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எப்படி தெரியுங்களா, உண்மையிலே நடந்தது, நான் யோசிச்சலாம் ஒன்றும் சொல்லலை. இந்த ஏடிவியில் காலையில் பேசுகிறல்ல, அந்த நேரத்தில் ஒரு தடவை நான் சென்னையில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன், நுங்கம்பாக்கத்தில். தெருவுக்குள்ளே போயிட்டே வீடு தெரியல. இப்போ மாதிரி GPSலாம் கிடையாது, செல்ஃபோனும் கிடையாது, அப்போல்லாம் லேண்ட்மைல் தான். நான் அப்போ அவர் என்ன பண்ணேன், இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டு ஒரு வீட்டில் போய் கேட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு வீட்டில் கதவை திறந்து இப்போ அந்த கேட்டை திறந்து உள்ளே போனேன். அது கண்ணாடி டோர் போட்டிருக்கு அந்த வீடு. காலிங் பெல் அடித்தங்க. உள்ளே ஒரு அம்மா லேண்ட்லைனில் பேசிக்கிட்டு இருக்கு. லேண்ட்லைனில்
நான் காலிங் பெல் அடித்தோடனே என்னை பார்த்துருச்சு அந்த அம்மா அப்படின்ச்சு. நான் உடனே இருக்க சொல்லுதுன்னு சொல்லிட்டு நிற்கிறேன். அப்போ காலையில் 8:20 அந்த அம்மா கதவை திறந்தோடனே நான் என் நண்பர் வீடுன்னு ஆரம்பித்தேன்ல, அதுக்குள்ளே அந்த அம்மா ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ, இப்போ வீடு வீடாக வந்து சொல்கிறீங்களாக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கம்மா, நான் இப்போ டெலிவரி பாயா, 8:20 ஆனவுடனே வீடு வீடாக வந்து சொல்கிறடா. இது நடந்து 20 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க, 25 வருஷம் கூட இருக்கும். ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா, என்னை பார்த்த உடனே அவங்க யோசிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த நல்ல சிந்தனை இருந்தால் அப்படியே பிரமாதப்படுத்துகிறாங்க. இன்னும் கூட சொன்னால், நம்ம மகிழ்றது மட்டும் இல்லைங்க, பிறரை மகிழ வைக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க நகைச்சுவை, எங்கே இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். பஸ்ஸில் ஏறி உட்காந்தா இப்போ நம்ம எவ்வளவோ மெத்த போட்டு ஏசி போட்டு தூங்குகிறோம், தூக்கம் வர மாட்டேங்குது. சில பேர் ஏறணுன்னு தூங்கிடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதில் பரவாயில்ல. சில பேர் தூங்கினாலும் பரவாயில்லைங்க, செல்லம்மா நம்ம தோளில் படுத்துருப்பாங்க, அசஞ்சம்னா வைவாங்க. நான் ஒரு தடவை மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரதுக்காக பஸ் ஏறி உட்காந்துருக்கேன், ஆரப்பாளைய பஸ் ஸ்டாண்டில். என் கூட ஏறின ஒருத்தர் என்கிட்ட கேட்டான், நீங்கள் எங்கே போகிறீங்க, கோயம்புத்தூரா? ஆமாம். பழனி வந்தால் எழுப்பிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டாங்க. நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வரவும் உழுப்பி எழுப்பி, ஐயா பழனி ஐயா பழனின்னு நான் கத்தி, வந்துருச்சா வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவன் சாமியும் கூட என்னையை நேர்ந்து விட்டுருக்கேன். இதில் பல பேர் சிரிக்கலை, சிரிச்சிருங்க, அப்புறமேலாம் சிரிக்கக்கூடாது. இப்போ சில சமயத்தில் சிரிப்பு எப்போ வந்துறீங்களா, நைட்டு 3 மணிக்கு வந்துடும். நம்ம வாட்டுக்கு போர்வை பற்றி சிரிச்சோம்னு வைங்க, பக்கத்தில் படுத்துறவருக்கு பயமாயிரும், உங்கள் குடும்பமே இப்படித்தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டு பாரு. ஒரு பாட்டுக்க வாய் விட்டு சிரித்தால் நோயே கிடையாதுங்க. நமக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம், அதை எதை வச்சும் பேசலாம். நான் என்னுடைய நண்பர் கமலஹாசன், இதை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ வேறு வழி கிடையாது, நம்பித்தான் ஆகணும். அடிக்கடி ஃபோனில் பேசுவோம். ஒரு தடவை என்ன, அவர் ஃபோனில் கூப்பிட்டாரு, நான் டூவீலரில் போயிட்டுருந்தேன் மதுரையில். அப்போ ஓரமாக வண்டி நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். எப்போவும் நானும் அவரும் பேசுனா சிரித்து பயங்கரமாக நான் சிரிச்சிருவேன், அவ்வளோ நல்லா பேசுவார் அவர். நான் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்ல, மதுரைக்காரர் ஒருத்தர் கிட்டே வந்து, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு நிறையாண்ட, சிரிச்சு பேசுகிறீங்க அவருக்கு பாருங்க, நான் சிரித்து பேசுனா அவருக்கு என்ன வந்துச்சு, யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னார். நான் உடனே அந்த ஸ்பீக்கரில் அப்படி கையை வச்சுக்கிட்டு கமலஹாசன்ட்ட அப்படின்னேன். அவர் உடனே கமலஹாசன்ட்ட, ஏன் அமிதாப் பச்சன் சொல்ல வேண்டியதானே, நான் என்ன சொல்கிறது, கமலஹாசன்ட்டு தான் பேசுகிறேன். அது அவர் நம்பலை. நான் அவர்கிட்ட கமல்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாருங்கள் நீங்கள் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா வஞ்சிட்டு போகிறேன் அந்த ஆள் அப்படின்னு. அவர் சொன்னார், விடுங்க உண்மையை சொன்னால் வைவாங்க அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில். அது அப்படி தான், நானும் அவரும் பேசுகிறப்ப அடிக்கடி எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, நல்ல நகைச்சுவையாளர்களை பற்றி பேசுவோம். வி கே ராமசாமியை பற்றி, நாகேஷ் மேலே அவருக்கு பெரிய அன்புட்டுங்க, மரியாதை உண்டு. யார் கமல் சாருக்கு, அவர் தவிர என்கிட்ட பேசிகிட்டு இருக்க கேட்டார், அவர் ஜோக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னார். நான் சொன்னேன், ரொம்ப நேரம் நகைச்சுவை சொல்கிறது ஒரு வகை, அப்படிங்கிறதுக்குள்ளே சிரிக்க வைக்கிறது ஒரு வகை, ஒரு சொல் சொன்னால் போதும் அப்படியே சிரிக்கணும், அது நாகேஷால் மட்டும்தான் முடியும் அப்படின்னேன் நான். எப்படி அப்படின்னு கேட்டார். ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? தமிழ் படம் தான், நான் என்ன ஹிந்தி படமாக சொல்ல போகிறேன். ஸ்ரீதர் படம், சிவாஜி, கே.ஆர். விஜயா, முத்துராமன், நல்லா பூ மாலையில் ஒரு மல்லிகைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு பாட தெரியாது சரியா, ஒத்து நீங்கள் எல்லாம் ஒத்துக்குங்க. ஊட்டி வர ஒரு பார்த்துருக்கீங்க, அதில் நாகேஷ் டாக்டராக வருவார். இப்போ நான் இந்த அந்த ஜோக்கை சொல்கிறேன், அது சொல்கிற வேகத்தில் நீங்கள் வாங்கினா தான் உண்டு, இல்லைன்னா முடியாது. நாகேஷ் டாக்டராக உட்காந்துருப்பார். ஒருத்தர் வருவேன், நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாதே அப்படிம்பாரு.
அவ்வளோதான் ஜோக்கு. ஏன் தெரியுமா, அவங்க எல்லாம் செத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏன்ட்டு திரும்பி வரமாட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா, ஒரே வார்த்தை தான், இருக்க முடியாதே. இந்த இந்த வார்த்தையை நமக்கு உள்வாங்க தெரியணுங்க. இப்போ வர வர என்ன தெரியுங்களா, நல்ல நகைச்சுவை கூட பல பேர் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று, தேவையில்லாததுக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க டிவியில். அது என்னென்னா, முதலே சிரிக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி காட்டுறது. நல்ல நகைச்சுவையை கேட்டோடனே நம்மளை அப்படியே பொங்கி பொங்கி சிரிப்பு வரணுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு. மனைவி கணவன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க சொர்க்கத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க முடியாதாம்ல. அவன் சிரிச்சிருக்கான், ஏ லூசே, அதுக்கு அதனால தான் அதுக்கு பேர் சொர்க்கம்னு பேர். உடனே அங்கே கூட்டு போவாங்களா, இந்த அம்மாவுக்கு பிபி ஏறிச்சு, அப்படி சொர்க்கத்தில் என்ன இருக்கும்னு கேட்டுச்சு. என்ன அப்படி கேட்ட, ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமையெல்லாம் நான் போன உடனே மாமா மாமான்னு ஒடியாருவாளுக. நான் எங்கே போவேன், அந்த அம்மா விட மாட்டேங்குது. ஆ, நீ நரகத்துக்கு தான் போவ, அப்புறம் விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன இருக்கும், நரகத்தில் குரங்குதையாக இருக்கும். உடனே இந்த அம்மா புருஷ முதுவில் செல்லமாக தட்டியிருக்கு, போங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கி அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா, இது எதுக்கு பேசாமல் உட்காந்துருக்கலாம்ல. அதாவது என்ன தெரியுங்களா, நம்மளா சந்தோஷமாக பேசுகிறது அந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்ன இதுகளை கூட இது பண்ணலாம். இந்த கல்யாண ஆல்பத்தெல்லாம் புரட்டி பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உள்ளியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படிலாம் யோசிப்போம். இப்போல்லாம் வீடியோ வந்துருச்சு, அதை போட்டு பார்த்து எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த 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 நகைச்சுவையை உள்வாங்க தெரியணும். கணவன் மனைவிக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா எப்போவுமே பிரச்சனை இல்லைங்க, வெளியில எல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துருச்சு, எதுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகி குழந்தை பெற போகிறாங்க, அந்த அம்மா அந்த கர்ப்பமாக இருக்காங்க, எதுக்கு சண்டைன்னா யார் பேர் வைக்கிறதுன்னு சண்டை, இன்னும் குழந்தை பிறக்கலை, யார் பேர் வைக்கிறது. கணவன் சொல்கிறான், எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும், சீனிவாசன். அந்த அம்மா பொண்ணு சொல்கிறான், ஆ, எங்கள் அப்பா கல்யாண மண்டபம் பிடிச்சி கார் வாங்கி கொடுத்து பெட்ரோல் போட்டு இவ்வளவு செஞ்சது எங்கள் அப்பா கிருஷ்ணன், கிருஷ்ணன் பேர் தான் வைக்கணும். அவள் சீனிவாசன் பேர் தான் வைக்கணும், ரெண்டுக்கும் சாமி பேர் தான். ஒரு வாரமாக சண்டை போட்டு சொறா காம விட்டு அப்புறம் புருஷன் பேர்த்தான், ஒன்று விடு, பக்கத்து வீட்டில் போய் கேட்போம், வெளியே போயிட்டாங்க. போனால் அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருக்கார், 85 வயசு, ஐயா குழந்தை பிறக்க போகுது, நல்லது அப்படின்னாரு. இல்லை இல்லை, பேர் வைக்கணும், யார் பேர் வைக்கிறது, எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் வைக்கலாமா, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணன் வைக்கலாமா. அவர் பார்த்தார், இதுக்கு எதுக்கு சண்டை போடுறீங்க, உங்கள் அப்பா பேர் என்ன, சீனிவாசன், அவங்க அப்பா பேர் என்ன, கிருஷ்ணன். சரி குறிச்சிக்குங்க, சீனிவாச கோபால கிருஷ்ணன், வாய் நிறைய கூப்பிடுங்க போக. இப்போ புருஷன் யோசிச்சான், சீனிவாசன் எங்கள் அப்பா பேர் சரி, கிருஷ்ணன் அவங்க அப்பா பேர் சரி, கோபால யாருன்னு கேட்டான், எங்கள் அப்பா பேர்னார் அவர், யார் அந்த கிழவனார். இப்போ இவங்க வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுருந்தாங்கன்னு வைங்க, ஒன்று சீனிவாசன் ஜெயிச்சிருப்பான், இல்லைன்னா கிருஷ்ணன் ஜெயிச்சிருப்பான், வெளியே போனால் கோபாலை உள்ளே வந்துடுவான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு கடுமையான விஷயமா இருந்தாலும் அதை ஒரு மென்மையாக மாற்றுறதுக்கு நமக்கு தெரிஞ்சுட்டா அது போதுங்க, அதுதான் வேணும் வாழ்க்கையில். அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த உலகத்தில் கடன் இல்லாதவன் லட்சாதிபதி, ஞாபகம் வச்சுக்கோங்க, கடன் இல்லாதவன் லட்சாதிபதி, நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன், வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. நோய் இல்லையா, அது அவன் வந்து கோடீஸ்வரனுக்கு சமானம். அந்த மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நம்முடைய மனம் நம்மோடு ஒத்துழைக்கணும். அதனால தான் பாரதி என்ன கேட்டார்னா, பராசக்தியத்தை கேட்குறப்ப, விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டிய படி செல்வம்
உடல் கேட்டேன், நசையுறு மொழி கேட்டேன்கிறார். அப்போ எவ்வளோ அழகு பாருங்க, நமக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் உடம்பு சில சமயம் ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க. அப்பா சொல்லுவார், 50 வயசு வரைக்கும் நம்ம சொன்னபடிக்கு உடம்பு கேட்கும்டா, 50 வயசுக்கு மேலே உடம்பு சொன்னபடி நம்ம கேட்கணும் அப்படிம்பார். அது ஒரு நல்ல வார்த்தை. அப்போ நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பற்றி படிக்கிறது, இதெல்லாமே நமக்கு வந்து ஆரோக்கியம் தாங்க. அதுவும் இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு பல பேர்கிட்ட பேசுகிறது கூட இல்லை. டிவி வந்த பிறகு வீட்டில் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டோமானே ஞாபகம் இல்லை. அதுவும் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்நேரமும் அந்த சீரியலுக்குள்ளேயே இருக்காங்க. அதுக்காக நீங்கள் பார்க்காம இருந்துடாதீங்க, நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் வருது, அதில் ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே கேட்டார், இவனை எங்கே பிடிச்சிங்க? அந்த அம்மா சொல்லிச்சு, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பீரோவை திறந்து 10,000 ரூபா எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்னுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்கிடான் பாரு, அப்போ பிடிச்சவன் அவன் தூக்கியிருக்கான் டிவி பெட்டியை. இவங்க திடீர்னு என்ன டிவியில் திருடே வர்றான்னு பார்த்தா இவங்க வீட்டில் தான் தூக்கியிருக்கான். அப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்றுக்குள்ளே ஆழ்ந்து போயிடுறோம். அதுலேயும் செல்லு வந்த பிறகு அதை காலையில் எந்திரிச்சு நான்லாம் பல்லு வளர்க்குறேனோ இல்லையோ செல்லு வளர்க்கிட்டு இருக்கேன். ஏன்னா டெலீட் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாத்தையும் பண்ணால் தான் முடியுது, இல்லாட்டி ஃபுல்லாகி போயிடுது. அதுவும் தீபாவளி பொங்கல் வந்துருச்சுன்னு வைங்க, நமக்கு வாழ்த்து கவிதை அனுப்புகிறோம்னு சொல்லி ஒரு கோஷ்டி, அவங்கெல்லாம் யார் தெரியுங்களா, இந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு லெட்டர் எழுதிட்டு பாயின் சில பேர் பார்த்துருக்கீங்களா? இதை 7 பேருக்கு அனுப்பு, இல்லைன்னா உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை பாம்பு வரும் அப்படின்னு போடுவாங்க. இப்போ என்ன போடுறாங்கன்னா, நீ தமிழனாக இருந்தால் 7 பேருக்கு அனுப்பு, இந்தியனாக இருந்தால் 14 பேருக்கு அனுப்பு அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பூரா இப்போ எங்கே போய் வந்துட்டான்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டாங்க. வந்து என்னமாவது கவிதை, என்னமாவது கருத்து, தினமும் கருத்து சொல்லுவாங்க, தினம் தத்துவம். அதுவும் இந்த பொங்கல் சமயத்தில் எனக்கு வரும் பாருங்க கவிதைகள். ஒருத்தர் எனக்கு கவிதை அனுப்பியிருந்தான், எப்படி இப்போ நான் சொல்கிற கவிதையை நல்லா கவனிங்க. லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கவனிச்சிட்டிங்களா? லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறுனா ஜூஸு, இதை படித்த நீ லூஸு அப்படின்னு போட்டிருந்தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், அதை போய் ஏன் படிச்சிக்க அப்படின்னு சொல்லி. அவன் அம்புக்குறி போடுறான்ல ஸ்க்ரோல் பண்ணு சொல்லி, அப்படி வா வான்னு கூப்பிட்டு வாங்கி தெரியுங்களா? இந்த லைப்ரரி போனீங்கன்னா, இங்கே நான் இன்னைக்கு காலையில் கூட தூங்கலத்துக்கு போனேன், லைப்ரரி போனீங்கன்னா அதில் அந்த புத்தகம் படித்து சில பேர் எழுதிப்பாங்க, நண்பா 37ஆம் பக்கம் பார், 40ஆம் பக்கம் வா, கடைசி பக்கம் பார், போட்டு வச்சுருப்பாங்க. போனா இதை படித்தவன் முட்டாள் அப்படி போட்டிருக்கோம். இதை நம்மளை கூட்டு போகிறான் பாருங்க. அப்போ படிக்கிற போதும் மற்றவற்றிலும் நமக்கு புது புது விஷயங்கள் கிடைக்குங்க. நாங்களாம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா 1960-62 ரேடியோ வாங்கிட்டு வர்றாரு, தெருவே வந்து நிற்கிது ரேடியோ பெட்டியை வச்சுட்டு. எங்கள் அம்மா அப்படி சூடமெல்லாம் காட்டி அதுக்கு பொன்னாடை போற்றி, நம்ப மாட்டீங்க, அதை பெரியவங்க மாத்திரம்தான் தொடரணும். நான் தெரியாமல் தொட்டுட்டேன்னு வைங்க, குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க, ஏன் தொட்டேன் ஏன் தொட்டேன். நான் சின்ன பிள்ளையில் ரேடியோவே போட்டதில்லைங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிவி, டெக்கு, சிஸ்டம் எல்லாம் இருக்குது. என் பேரம் பேத்தியே அதை தொட விட மாட்டேங்கிறாங்க, அதில் கை வைக்காத வைரஸ் வந்துடும் அப்படிங்கிறான். என்னை வைரஸ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த காலத்தில் ரேடியோவும் போட்டதில்லை, இந்த காலத்தில் சிஸ்டமும் போட்டதில்லை, நான் என்ன பண்ணுறது? விஞ்ஞான வளர்ச்சி வந்தால் அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடியாக நம்ம வந்து நிறைய சாதனைகள் பண்ணலாங்க. அதே சமயத்தில் பழசையும் மறந்துடக்கூடாது. நமக்கு கிடைக்க முடியாத நல்ல சொந்தங்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க, அவங்களையும் மறந்துடக்கூடாது. புதுசும் பழசும் கலந்தது தாங்க வாழ்க்கை. இப்போ நான் இங்கே அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வந்துக்கிட்டே இருப்பேன், என்னுடைய மைத்துனர்கள் இங்கே தான் இருக்காங்க, அங்கே வருவேன். அதே மாதிரி இலக்கிய கூட்டங்களை பேச வருவேன், கல்லூரிகளுக்கு வருவேன். அப்போலாம் ட்ரெயினில் வருவேன்,
அந்த காலத்தில் ஒரு ஜோக் உண்டு, உலகத்திலேயே மெதுவாக போகிற ரயில் எது தெரியுமான்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். தெரியாதே அப்படின்னேன். ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பேசஞ்சர் போகும், அதுதான் உலகத்திலே பழசு அப்படின்னார். என்னால் நம்ப முடியல. ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமேஸ்வரத்துலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம், அதுதான் உலகத்திலே மெதுவாக போகிற ரயிலாக எப்படின்னு கேட்டேன். ஒரு நாளைக்கு போய் பாருங்கன்ட்டார். நானும் சரின்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஏறி அந்த ரயிலில் போகிறேங்க. மதுரையை தாண்டியாச்சு, பரமக்குடி வரைக்கும் நல்லா தான் போகுது, நல்லா தானே போகுது, இதை போய் வந்தாலும் ஏன் குறை சொன்னேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பரமக்குடியை தாண்டி இருக்குங்க, அடுத்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அவ்வளோதான். பரமக்குடியை தாண்டுனா திடீர்னு நடு தண்டவாளத்தில் ரயில் நின்று போச்சு. ஸ்டேஷன் எங்கானே ஒன்றையும் காணோம். எல்லா என்னான்னு இறங்கி பார்த்தா ஒரு எருமாடு படுத்துருக்கு, எதில், ரயில்வே லைனில். அப்புறம் டிரைவர் உள்பட எல்லோரும் இறங்கி விரட்டி எல்லோரும் ரயிலில் ஏறிட்டோம். திருப்பி கொஞ்சம் தூரம் போனால் திருப்பி ரயில் நின்று போச்சு, திருப்பி எருமாடு, இப்படி அஞ்சு தடவை நின்று போச்சுங்க. நான் உடனே பக்கத்தாள்கிட்ட கேட்டேன், இந்த பக்கம் எருமாடுகள் அதிகமா அப்படின்னு கேட்டேன். அவன் சிரிக்கிறான், ஒரே எருமாடு தான் ரயிலில் முந்தி முந்தி போய் படுத்துக்கிறது அப்படின்னா. இப்போ தெரியுதா அந்த ரயில் எப்படிப்பட்ட ரயில்னு? இன்னும் கூட நம்ம வீட்டில் சமையலில் இந்த குழம்பு யார் வச்சது, இந்த குழம்பு யார் வச்சதுன்னு அழகாக கண்டுபிடிக்கலாங்க. எங்கள் அம்மா வச்ச குழம்பு நான் கண்டுபிடிச்சிருவேன், என் மனைவி வச்ச குழம்பு வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவேன், என் மகள் வச்ச குழம்பு கண்டுபிடிச்சிருவேன். இப்போ முடியலை, எனக்கு முடியலன்னு இல்லை, என்றைக்கு ஃப்ரிட்ஜு வீட்டுக்குள்ளே வந்துச்சோ எது எப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஒரு அம்மா கணவனுக்கு வத்த குழம்பு ஊற்றிருக்காங்க, அவன் தொட்டு நாக்கில் வச்சு அப்படி சொல்லிட்டு சூப்பராக இருக்குது, போன மாதம் 15ஆம் தேதி நீ ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லை அதே மாதிரி இருக்கு அப்படின்னா. அதே தான் பேசாமல் சாப்பிடு. 188 சீரியல் ஓடுது, ஒத்த மனுஷி பாப்படா குழம்பு படம், வத்த குழம்பு வத்த குழம்பு. இப்போ நல்ல சுவையான விஷயங்களை சாப்பிட்டு பழக்கப்பட்டோம்னு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. சமைக்கப்பட்ட பொருள் சுவையாக இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வாசனையை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த குக் வித் கோமாளியில் சொன்னாங்கல்ல, நான் அதில் பார்த்தேன், அந்த தாமுங்கிறவரும் இந்த வெறும் பட்டுங்கிறவரும் எல்லாரும் சமைச்சதையும் தின்னு பார்க்க மாட்டாங்க, மோந்து பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, மோந்து பார்த்தாலே அதனுடைய சுவையை கண்டுபிடிச்சி போடலாம். இப்போ விக்ரமாதித்தன் கதைகள் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதில் அந்த ஒரு ஆச்சரியம் இருக்கும், 6 மாதம் நாடு 6 மாதம் காடு, அவங்க அப்படி சுற்றி வருவாங்க. அப்படி போகிறப்ப 6 மாதம் நாட்டை சுற்றி வர்றப்ப மாறு வேஷத்தில் அந்த ராஜா சொல்கிறான், விக்ரமாதித்தன் பட்டிட்டேன் நான் முடிச்சிட்டேன், அவர் அங்கேருந்து எனக்கு பார்த்துட்டார், எனக்கு தெரியும் எப்போ முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. சில சமயத்தில் பேச்சாளர் முடிக்க வைக்கிறதுக்கு பின்னாடி வந்து நின்று பாடாப்படுவாங்க, அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க. சில சமயம் ஏதாவது சொல்லுவாங்க, சில பேர் தண்ணி கொண்டு வச்சு முடிச்சிரு அப்படின்னு போவாங்க. ஒரு அரசு ஊழியர் கூடத்தில் பேச போயிருந்தேன், நானே 45 நிமிஷம் பேசுகிறேன், அப்போ பார்த்து ஒரு சீட்டு கொடுத்தாங்க, ஏ நான் தான் முடிக்க போகிறேன்ல அப்படின்னேன், படிங்க அப்படின்னாங்க. படித்து பார்த்தா மந்திரி வரும் முறை பேசவும் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் அவனை கூப்பிட்டுக்கவா, மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது, நான் பாட்டுக்கு வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டு முடியுமா. சரி, இப்போ அந்த விக்ரமாதித்தன் சொன்னார், பட்டிகிட்ட மந்திரிகிட்ட எங்கேயோ கோழி குழம்பு வைக்கிறாங்க இந்த தெருவில் பாருங்கள், அடுப்படியை தாண்டி காலை தாண்டி வீட்டை தாண்டி தெருவுக்கு வந்திருக்கு வாசனை. அதுக்கு மந்திரி சொன்னால் கோழி குழம்பு வைக்கிறாங்க, ஆனால் அந்த கோழி குழம்பு உப்பு இல்லாமல் கொதிக்குது அப்படின்னா. எங்கேயோ கோழி குழம்பு கொதிக்குதுன்னு அவர் சொன்னார், உப்பு இல்லாமல் கொதிக்குதுன்னா. உப்பு இல்லாமல் கொதிக்கிறதுக்கும் உப்போடு கொதிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா, வாசனைதாங்க வித்தியாசம். வாசனை நல்லா இருந்தால் அது டேஸ்ட் அதிகமாக இருக்கும், சரியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் கிராமத்தில் திருட்டு கோழி சமைக்கிறவங்க உப்பு போட மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு. இது எப்படி எனக்கு தெரியும்னு கேட்கக்கூடாது, படிச்சிருக்கேன். ஆ சரி.
முடிக்க போகிறேன். இதே விக்ரமாத்தின் கதையில் அவன் பல பேரை வெற்றி கண்டு பல பெண்களை மணப்பான், ஒரு ராஜகுமாரி வச்ச எல்லா போட்டியிலும் ஜெயிச்சிடுவான். ஜெயிச்சு முடிச்சுட்டு அவளை திருமணம் பண்ண ஒன்று சொல்கிறப்பா சொல்லுவா, நான் உன்னை பார்த்துருக்கேன், நீ என்னை பார்த்ததில்லை. எங்கே என்னை கண்டுபிடிச்சேன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? 1000 பேருக்கு நடுவில் நான் வருவேன், ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டுப்பாங்க எல்லோரும். அப்படி 1000 பேருக்கு நடுவில் வர்றப்ப நாங்கள் எல்லோரும் விளக்கேந்தி வருவோம், விளக்கை கையில் ஏந்திட்டு வருவோம். என்னை கண்டுபிடிச்சிட்டேன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். 1000 பேர் பாரதிராஜா படத்தில் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றாங்க, இளவரசிகளும் தோழிகளும். சில சமயம் தோழிகள் இளவரசியை காட்டில் அழகாக இருப்பாளுங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மணப்பெண்ணை காட்டிலும் தோழி ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் உண்டு. இப்போ கண்டுபிடிக்கணும். விக்ரமாதித்தன் யோசித்தான், வேதாளம்னு ஒன்று கூடவே அதையும் பெரிய ஸ்பிட், அது அதுகிட்ட கேட்டான் எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது. அது சொல்லிச்சு, ஒன்றும் இல்லை, இந்த லைட்டை பூரா ஒரு ஊதில் அமர்த்தி விட்டுறேன், விளக்கு தானே, ஒரு ஊதில் அமர்த்தி விட்டுறேன், திருப்பி பொருத்துவாங்கள்ல அப்போ கண்டுபிடி. அதே மாதிரி ஒரு ஊது ஊதிச்சுங்க, 1000 பேர் விளக்கு அமர்ந்து போச்சு, எல்லோரும் திருப்பி பொருத்துனாங்க. விக்ரமாதித்தன் ஓடி போய் 3வது வரிசையில் 56வது பொண்ணை கையை பிடிச்சான், நீ தான் இளவரசி அப்படின்னா. அவளுக்கு ஆச்சரியம் தாங்கலை, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டா. எப்படி கண்டுபிடிச்சா நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, எப்படி கண்டுபிடிச்சா? விளக்கு ஏற்ற தெரியாது, ஒன்று. ரெண்டு வேறு. சரி, நான் வகுப்பில் சில சமயம் என்ன செய்வேன்னா, நான் கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு சொல்லுவானே, உள்ளே வாடான்னு நான் சொல்லுவானே. சரி, ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னால் ரைட் தான், பணி பண்ணுறதுனா போதும். பொதுவாக எப்படின்னா, ஒரு சைக்காலஜி, விளக்கு அமர்ந்து போச்சுன்னா அந்த திரியை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் தெரியுமா, தலையில் தடவுவோம், சரியா? அந்த பெண் மட்டும் என்ன பண்ணால், திரிய அப்படின்ட்டு அப்படி திரும்பி பார்க்குறா. எதுக்கு? கையில் கர்ச்சிப்போ மற்றதோ அதுக்கா, அது வந்து பாரம்பரிய வளர்ப்பு முறை. ஒரு வினாடியில் கண்டுபிடிச்சான் யார், விக்ரமாதித்தன். இந்த ஷார்ப்னஸ் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எதையும் ஜெயிச்சு காட்டலாம். இந்த கதையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுங்க, பேரம்பேத்திகளுக்கு. நடுவில் கதை சொல்லிட்டு கேள்வி கேளுங்க, விடை சொல்கிறப்ப பரிசு விடுங்க, அந்த பரிசு அவர்களை முன்னுக்கு கொண்டு வரும். நல்ல நகைச்சுவைகள் நமக்கு எப்போதும் வாழ்க்கையின் பரிசு தான். நன்றி, வணக்கம்.